Hey guys, in the video, we will talk about Odyssey Electric. This is an electric bike. This bike is a look designing. It is a sport tourer bike. It is look lights. The electric bike la mileage and performance la pathina nalla decent ah design pannirukanu solla. The electric bike la ulla features ella nam ipo one by one ah paapom. Adha paakkuradhukku munadi indha video ku innum neenga like pannalana like panni nam channel ku neenga pulsa paakringa subscribe panni pakkathula irukka bell icon ah click pannirunga. First of all ella electric bike electric ah edhu eduthaluma major important parts ah irukiradhu enna battery pack dhaan. அப்படி இதுல என்ன பேட்டரி பேக் கொடுத்திருக்காங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி பேக் தான் கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரி பேக்கோட கெபாசிட்டி எவ்வளோன்னா 4.32 கிலோவாட் ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி பேக்கை நம்ம வந்து ஒன்ஸ் டைம் வந்து 0 to 100% நம்ம சார்ஜ் பண்ண எடுத்துக்கிற டைம் எவ்வளோன்னா 6 hours. இதில் ஒன்ஸ் டைம் நம்ம இந்த பைக்கில் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் 140 கிலோமீட்டர் வரையும் போகலாங்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் பைக்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரைவிங் மோட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னென்ன மோட்னா சிட்டி மோட் அண்ட் பார்க்கிங் மோட் அண்ட் ஸ்போர்ட் மோட் 3 modes ஆஃப் மோட் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் மோடுமே இந்த எலக்ட்ரிக் பைக்கில் இருக்குதான். நெக்ஸ்ட் எல்லா எலக்ட்ரிக் பைக்லையுமே மேஜர் இம்பார்ட்டன்ட் பட்ஸாக இருக்கிறது என்னென்னா மோட்டார் தான். அப்படி இதில் என்ன மோட்டர் கொடுத்துருக்காங்கடா பிஎல்டிசி மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. பிஎல்டிசினா என்னன்னா ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டார் தான் பிஎல்டிசின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. மோட்டரோட கெப்பாசிட்டி எவ்வளோண்டா 4.3 kW. வாட்ஸில் பார்த்தோம்னா 4300 வாட்ஸ். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 64 Nm வரையும் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறாங்க. இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா புஷ் ஸ்டார்ட் பட்டன், அதாவது செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, ரிமோட் ஸ்டார்ட் இருக்குது. ரெண்டு ஆப்ஷனுமே இந்த எலக்ட்ரிக் பைக்கில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் பைக்கோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தோம்னா ஸ்போர்ட் மாடலில் வந்து டாப் ஸ்பீடாக 80 km வரையும் போகலாங்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரிக் பைக்கோட டைமென்ஷனிங் கெப்பாசிட்டிஸ்லாம் பார்ப்போம். இந்த பைக்கோட வித் அகலம் பார்த்தீங்கன்னா 740 mm, லென்த் நீளம் பார்த்தீங்கன்னா 2060 mm, ஹைட் பார்த்தீங்கன்னா 1150 mm, சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டு வந்து 780 mm கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்பிளிட் டைப் சீட் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டு கொஞ்சம் லோயர் ஆகும், பின்னாடி பேக்கில் பில்லியன் சீட் இருக்குதுல அது கொஞ்சம் ஹையராக இருக்கும், டிரைவர் சீட்டை விட கொஞ்சம் ஹையராக இருக்கும். நெக்ஸ்ட் வீல் பேஸ் சைஸ், அதாவது ஃப்ரண்ட் வீலுக்கு பேக் வீலுக்கு இடப்பட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோண்டா 1410 mm. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டோட்டல் வெயிட் எவ்வளோண்டா கேப் வெயிட் வந்து 150 kg. இந்த பைக்கோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி எவ்வளோனா 170 kg. நெக்ஸ்ட் சஸ்பென்ஷன் இதெல்லாம் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனும் ரியரில் வந்து ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்ஸ்லாம் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியருமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டயர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து 110 bar 17 inch டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 140 bar 17 inch டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. வீல்ஸ்லாம் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீலோட சைஸ் எவ்வளோண்டா 431.8 mm, ஃப்ரண்ட் அண்ட் ரியருமே சேம் சைஸ் தான். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்லாம் பார்த்தோம்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இது டச் ஸ்க்ரீனான ஒரு கன்ஃபார்ம் அப்டேட் இல்லை. டிஜிட்டல் ட்ரிப் மீட்டர், ஸ்பீடோ மீட்டர், ஓடோ மீட்டர் எல்லாமே இருக்குது. சார்ஜ் லெவல் இண்டிகேஷன், பேட்டரி இன்ஃபோ, இதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இந்த டிஸ்பிளேலே இருக்குதான். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஆன்டி தெஃப்ட் அலாரமே இருக்குது. அதாவது நம்ம பைக்கை யாரும் உடைக்க முயற்சித்தாலோ, கல் அவுட் அடித்ததாலோ, இல்லை பைக்கு கீழே விழுந்துட்டாலோ, இல்லை யாரும் பைக்கை நம்ம பைக்கை அதாவது திருட முயற்சித்தாலோ அலாரம் இண்டிகேஷனை அடிக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க விண்ட்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் விண்ட்ஸ்க்ரீன் தான் அது. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பைக் என்னென்ன கலர் ஆப்ஷன்லாம் இந்த பைக்கில் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடும். ப்ளூ, ஒயிட், பிளாக், க்ரீன் அண்டு ரெட், மொத்தம் 5 color ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த எலக்ட்ரிக் பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னா எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து 1.57 lakh, அதாவது 157000 வருது இந்த எலக்ட்ரிக் பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸு. இந்த எலக்ட்ரிக் பைக்கு லுக்கும் வைஸ் சரி, டிசைன் வைஸ் சூப்பராக இருக்குது. ஆனால் பர்ஃபார்மென்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டர் பண்ணியிருக்கலாம்னு என்னுடைய ஒரு தாட்ஸு. உங்களுடைய தாட்ஸ் என்னங்கிற கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மேலும் இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எலக்ட்ரிக் வெஹிக்கல் சம்மந்தமான அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூ வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.